தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அப்டேட், ஸோ இந்த அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயில வீடியோக்குள்ளே போயிட்டு டீலே பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்க அப்டேட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி ராயல்லேருந்து வந்துடலாம். ஸோ லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா இந்த AN95 ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டபுள் டேமேஜ் அண்ட் ஏர்போர் பென்ட்ரேஷன் இருக்குது. ஸோ டபுள் டேமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்ல கன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹோப். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஷார்ட்கனுக்கு, அதாவது இந்த டபுள் பேலன் ஸ்கின் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாளில் சேஞ்ச் ஓவர் ஆக போகுது. ஸோ அது என்ன டைமண்ட் ராயல் அப்படின்றத பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ரோஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதே இதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற டைமண்ட் ராயல். ஸோ பார்த்துருக்கீங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அடுத்த டைமண்ட் ராயல். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் பார்த்தாச்சு. இங்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இங்குபேட்டரை பற்றியும் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி M60 பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்துருச்சு கண்ணு. ஸோ அதே மாதிரி இந்த பேந்தர், ஸோ இந்த பேந்தர் தான் நினைக்கிறேன், பேந்தர் ஆர் டைகர், ஸோ சம்திங். ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபேடு வீல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணாதோ உங்கள் இஷ்டம் தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க, டாப் காஸ்ட்யூம் முடிஞ்ச வரைக்கும் அதை புஷ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, என்னால் டாப் காஸ்ட்யூம் வாங்க முடிகிற அளவுக்கு எனக்கு டைமண்ட் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுவும் நாளை பின்னே அவர் லெஜெண்டரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ டாப் அப் ஈவெண்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே கார் ஸ்கின் தான் வந்திருக்கு. லம்போகினிக்கான ஒரு கார் ஸ்கின் வந்திருக்கு. ஸோ இந்த கார் ஸ்கின்னை பொறுத்தவரையும் ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பொறுத்தவரையும் டாப் ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாப் ஸ்பீடு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சலரேஷன் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே இப்போ டாப் ஸ்பீடாக மாற்றிருக்காங்க. ஆக்சலரேஷன் அப்படின்ற போது, ஸோ நம்ம காரை வந்து ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு அப்படின்றத கொண்டு போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ நிறைய பேர் தப்பாக நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஸோ இந்த எமௌண்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களோட தனிப்பட்ட இஷ்டம் தான் இந்த எமௌண்ட் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும். நாளப்பில் இந்த எமௌண்ட் கூட ஒரு லெஜெண்டரி அமௌண்ட்டாக மாறலாம் அப்படின்றதா என்னோடய கருத்து. பட் நான் இந்த இதை எடுக்க போகிறது கிடையாது, பிகாஸ் எனக்கு அந்த எமௌண்ட் தேவை கிடையாது. ஆல்ரெடி எனக்கு எமௌண்ட் ஸ்டார்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ரேம்பேஜ் லெஜெண்ட், ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. எந்த புது காஸ்ட்யூமும் கிடையாது. ஸோ ஒரு வேளை எனக்கு ஓல்டு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இதை ஸ்பின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பின் ரெண்டு ஸ்பின்லாம் கிடைக்காது. இது வந்து பழைய இதுன்றதுனால நிறைய டைமண்ட் பிடுங்குவாங்க, அதையும் நீங்கள் வச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த மெக்லேயஸ் நிக்குலோரனும் நிக்குழையும் பண்டம் அப்படின்ற ஒரு ஸ்பின்னிங் ஈவெண்ட் தான் இதுவும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்றத பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்பின் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்பின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் 5 ஸ்பின் பண்ணும்போது இருக்கக்கூடிய சான்சஸை விட இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு, அதாவது அந்த லெவல் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி எந்த ஆப்ஷனலும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, இந்த வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது ஸ்பெண்ட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. அதுவும் காஸ்ட்யூம் செலவு பண்ணுறவங்களாக இருக்கும் சமயத்தில், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா காலண்டர், இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருந்துருக்கணும் முன்னாடியே. ஆக்சுவலாக பழைய வீடியோவில் இந்த காலண்டரை பற்றி பேசியிருந்துருக்கணும். பட் எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்டேட் சரியாக வரல, அதனால் நான் இந்த காலண்டரை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ இந்த காலண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் காஸ்ட்யூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மான்செட் இருக்குது, ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் அந்த பின் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பின்னு நம்ம இதில் பின் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் ஒரு பேக் பேக். ஸோ இது 5 கிடைக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டு கிடைக்கும் போது, அது மட்டும் இல்லை பேட்டு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் டு நியூ டவுன் அப்படின்றது. ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஜீப்போட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் மற்ற இந்த ஸ்கேட் போர்டு அண்ட் இந்த பேன், ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அதுக்கப்புறம் இந்த வெப்பன் ராயல், ஸோ அந்த வெப்பன் ராயல் வவுச்சர் அதுவும் ஃப்ரீ. ஸோ இந்த ரேம்பேஜை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கேட்டிருக்காங்களே, ஸோ இந்த ரேம்பேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய விஷயங்கள் ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதாவது 18லேருந்து 1ஆம் தேதி ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோங் ஸ்விங் அப்படின்ற ஒரு அந்த பேட் ஸ்கின் வருது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து லெஜெண்டரியாக இருக்குமா இல்லை எப்படின்றது தெரில எனக்கு சரியான அந்த பேட் ஸ்கின்னை பற்றி. பட் அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, ஏதோ ஒரு ரிவார்டு ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு
செகண்ட்லாம் பொறுத்தவரைக்கும் சும்மா சும்மா இந்த மாதிரி வீடியோ கிளிப்பு இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. ரேம்பேஜ் இன்னும் 7 நாளில், அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது 6 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷனில் இருக்கும். அதே மாதிரி கேம் பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம்பேஜ் ஈவென்ட் அப்படின்றது ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி எப்படி ரேம்பேஜ் விளாட்ருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்ஸும் புதுசாக வரப்போகுது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தியான, இது வரைக்கும் கரீனாலேருந்து வந்த ஒரு ஒர்த்தியான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ஈவெண்ட் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரூம் கார்டு ஒன்று கிளைம் பண்ணுறதுக்கு இன்னும் ஆப்ஷனல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 6:18, ஸோ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான டேட்டிலேருந்து இன்னும் ஸோ இன்றைக்கி தேதி வந்து 12, இன்னும் ஒரு வாரத்து கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் கார்டு மேலே கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் சொல்லியிருந்தீங்களே ப்ரோ, அப்படின்னா என்ன இது? இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 99 டைமண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 99 டைமண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த க்ளோவால் ஸ்கின் கொடுக்குறாங்க. மொதல் விஷயம் க்ளோவால் ஸ்கின் கொடுக்குறாங்க, தாமஸ்க்கு ஒரு கன் ஸ்கின் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் காஸ்டியூம் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்குள்ளே கொடுக்குறாங்க. செம்ம ஒர்த்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காஸ்டியூமுக்கே நம்ம நிறையா செலவு பண்ணுவோம். அது இல்லாமல் இதை 99 டைமண்ட் கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு காஸ்டியூம், ஸோ காஸ்டியூமும் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த க்ளோவால் ஸ்கின் கண்டிப்பாக, இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் வர க்ளோவாலும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தியான க்ளோவாலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தியான க்ளோவால். பட் ஆல்ரெடி என்கிட்ட க்ளோவால் ஸ்கின் இருக்குது ப்ரோ, இதை நான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா, ஸோ அடுத்த ஆப்ஷனலும் இருக்குது நம்மளுக்கு தாமஸ்க்கான கன் ஸ்கின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா லெஜண்டரி கன் ஸ்கின் கிடையாது, பட் சிங்கிள் அக்யூரேசி சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்ச் தான் கம்மியாகுது, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த கன்று வந்து தாறுமாறாக இருக்கும், அது மட்டும் கன்ஃபார்ம் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு கொடுக்குற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் M60, ஸோ முதல்ல இங்கே கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாள் ஃப்ரீ ட்ரையல் நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கடைசி நாள் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போனஸ் ரிவார்டு ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது இந்த க்ளோவால் ஸ்கின்னு ஓகேவா. ஸோ இந்த டெய்லி லாகின் பண்ணும்போது ஒரு நாள் கூட இதை லாகின் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கானதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அந்த ரிவார்டு டைமண்ட் கொடுத்து வாங்கினாதான் உங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகும். ஸோ இந்த க்ளோவால் ஸ்கின்னு கிளைம் ஆகும் ஓகேவா. ஸோ இதை மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் கூட இதை லாகின் பண்ணாமல் விட்டுறாதீங்க, லாகின் பண்ணாமல் விட்டீங்க நீங்கள் டைமண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இது என்னென்னா மிஸ்ட்ரி ஷாப் மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்டானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த தாமஸ் எடுக்கிறதுக்கான ஒரு மூணு டாஸ்க், ஒரு நாளைக்கு மூணு டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ கடைசி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 இது கொடுப்பாங்க. 6 என்ன கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த தாமஸ் கன் ஸ்கின் எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வளோ சிம்பிள் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தா ஒவ்வொரு நாளைக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன முடிக்கணும் அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா முடிக்கணும். ஸோ அதை முடிச்சிட்டோம்னா அது மட்டும் இல்லாமல் உங்களால் ஒருவேளை உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா 50 காயின் கொடுத்து அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தான் பண்ண முடியும். அந்த இதை 50 காயின் கொடுத்து உங்களால் அந்த டோக்கன் வாங்க முடியாது. அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா சுவிச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இதில் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் ஈவெண்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 தடவை நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது 5 மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலமாக 5 தடவை ஸ்பின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேரண்டியாக இதை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 ஸ்பின்னுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காஸ்டியூம் கிடச்சிரும். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கேரண்டியாக 5 அதாவது 20 ஸ்பின்னுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை என்ன சொல்கிறேன்னா 4 நாளில் அதே 4 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களால் இதை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஈவெண்ட்டு 7 நாள் வரைக்கும் இருக்குது. 4 நாள் நீங்கள் ஃபுல்லாக 5 மேட்ச் ப்ளே பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும் ஓகேவா. ஸோ தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் முக்கியமாக அப்படின்னா இந்த காஸ்டியூம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த கன் ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்குது ஃப்ரீயாக. ஸோ அதாவது ஃப்ரீயாலாம் இல்லை, ஸோ அது கூட சேர்ந்து கிடைக்குது இந்த க்ளோவால் ஸ்கின். ஸோ இந்த மூணுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 100 டைமண்ட் செலவழிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலவழிக்கலாம், தப்பு இல்லை. பட் யோசிச்சுக்கோங்க, என் டைமண்ட் இல்லை ப்ரோ, நான் இதுக்காக தனியாக செலவழிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது நம்மளால் கலெக்ஷனை கூட்டி வச்சுக்கிற முடியும். அதனால் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது அப்டேட்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்னு நான் நினச்ச விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வரக்கூடிய ஃபுட்பால் காஸ்டியூம்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ எப்பவுமே ஃபுட்பால் காஸ்டியூம்ன்றது இந்த வேர்ல்ட் சீரிஸ் நடந்து முடிஞ்சவனையும் ஃபுட்பால் காஸ்டியூம் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க கெரினாலேருந்து. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரப்போகிற ஃபுட்பால், அடுத்து வரப்போகிற ஃபுட்பால் காஸ்டியூம். ஸோ இது எல்லாத்துக்குமே டைமண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்ட் செலவு பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ டைமண்ட் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இப்போயே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே வரும், இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த டைம் இந்த மாதிரி இந்த போன தடவை எடுக்காதவங்க இந்த தடவையாக எடுக்க பாருங்கள். ஏன்னா போன தடவை எடுக்காமல் நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை படம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்கிறதா தான் எடுங்க. ஸோ காஸ்ட்யூமுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணுறது ஒருத்தி கிடையாது. பட் உங்களுக்கு ஒருவேளை காஸ்ட்யூம் கலெக்ஷன் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க, தாராளமாக இதை பற்றினா செக் அவுட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைமண்ட்க்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒவ்வொரு சர்வருக்கு ஒவ்வொரு மாதிரி காஸ்ட்யூம்ஸ் பண்ணுறதாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் பின்னாடி. அது வரைக்கும் இந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ வந்திருக்க அப்டேட்ஸ், ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ நான் டைமண்ட் ராயல் முடிஞ்சு அடுத்த டைமண்ட் ராயல் வரப்போகிறது. ஸோ அந்த இதுக்கு என்ன காஸ்ட்யூம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீக்குக்கான மொத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மொத்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வந்திருக்கு ப்ரோ, நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் இதை பின் பண்ணி ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ அந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல்லை கேட்டிட்டாங்க, கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணால் தான் போட வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வரும். அதை விட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடன் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டே டியூன் வித் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடையே முடிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.